ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுக்கோட்டை சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், தயிர் பச்சடி இதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கர், இங்கே வந்து குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு போட்டிருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. பச்சை மிளகா சேர்த்துப்போம். பச்சை மிளகா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துப்போம். பச்சை கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கு முன்னே எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே ஆல்கார் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பெரிய சைஸ் பல்லாரியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துப்போம். பெரிய சைஸ் பல்லாரியாக ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பல்லாரி போட்டாச்சு. பல்லாரி நல்லா வந்து வதங்கி வரணும். நமக்கு தக்காளி சாப்பிடுறதுனால நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பல்லாரி நல்லா வதங்கிருச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வதங்கி வரணும். இப்போ வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். போட்டுங்க. நல்லா வந்து அதை போட்டு வதக்கணும். நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து அரை கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக நீல வாக்கில் இப்போ வந்து எடுத்து போட்டுப்போம். தக்காளி சாப்பிடுங்கிறதுனால இந்த வாக்கில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வதங்கி வரணும். தக்காளி வதங்கட்டும். தக்காளி பழம் வந்து நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு. நம்மளுக்கு தக்காளி சாப்பிடுங்கிறதுனால நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கி வரும். பத்தாள் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ வந்து நல்லா வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துருவோம். மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் போட்டாச்சு. மஞ்சள்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனு. கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து எல்லா மசாலாவும் போட்டாச்சு. போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டாச்சு. நல்லா இப்போ வந்து நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒன்றுக்கு நம்ம எந்த அளவால் எடுக்கிறோமோ ஒன்றுக்கு ரெண்டு நான் வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ ஊற்றிக்கிறேன். ஏனத்தில் அளந்து வச்சுட்டேன்னா இப்போ வந்து உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு உப்பு சேர்க்குறேன். போட்டு வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுருவோம். இப்போ வந்து மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து கொதி வரட்டும். சும்மா சைடாக மூடி வைப்போம். நம்ம அப்புறம் தான் நம்ம வந்து அரிசிக்கு அப்புறம் தண்ணி கொதிக்கும். இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம 24 கேரட் அரிசி வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசி தண்ணி இல்லாமல் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டிடுங்க. வந்து 24 கேரட்டு பிரியாணி அரிசி, அதை நம்ம ஊற வைக்க வேண்டியதில் அப்படியே சேர்த்துடலாம். போட்டு வந்து நல்லா கிண்டிடுவோம். இப்போ உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. மூடி வைக்க போகிறேன். கிண்டி கிண்டி இருக்கனால உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து விசில் போட போகிறேன். வந்து மூடி வச்சுருவோம். ஆவி போனோன்னு விசில் போட்டுருவோம். இப்போ வந்து நல்லா விசில் போகட்டும். மூணு விசில் போகணும். மூணு விசில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு வந்து ஒரு பாதி தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து அதிலே தேவையான அளவு சேர்த்துப்போம். உருளைக்கிழங்கு நிறையா இருந்தாலும் ரெண்டு ஸ்பூனு போட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம். கல் உப்பு கொஞ்சம் வந்து தேவையான அளவு சேர்த்துப்போம். இப்போ வந்து மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்க கூட தக்காளி பழம் இருக்கிறதுனால நான் அப்படியே அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்சது வந்து இது மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு எண்ணெயத்தில் மாற்றிடுவோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா நம்மளுக்கு காஞ்சி வரட்டும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வந்து கொஞ்சோண்டு சேர்க்குறேன். கடுகு பொரி கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சு கருவேப்பிலை சேர்த்துப்பேன்.
இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சா விழுது சேர்த்துருவோம். மிக்சியில் அரைச்சோம்னா அந்த விழுது. இப்போ நம்ம அரைச்சதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி கழுவி ஊற்றிக்குவோம். நல்லா வந்து இந்த இதுலேயே நல்லா வந்து கிண்டி விடணும். உங்களுக்கு மசாலா வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்து வதங்கணும். இப்போ உப்பு வந்து ஒரு ரெண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். முன்னாடி போட்டிருக்கோம் நம்ம அரைக்கிறப்ப அதெல்லாம் உப்பு. நான் உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அதை சேர்த்துக்க போகிறேன். அதை நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணது போட்டுப்போம். இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விட்டுப்போம். மசாலா நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்தது வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். நம்ம மெதுவாக கிண்டணும். அவிச்சதுனால நல்லா உப்பு கொடுத்து அவிச்சதுனால மெதுவாக கிண்டிப்போம். இந்த மசாலாலாம் வந்து அதில் சாரணும். நம்மளுக்கு உப்பு வரப்பு மசாலாலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டு அவிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு விசில் வைக்கணும். ரொம்ப வச்சோம்னா குழஞ்சி போயிடும். நல்லா வந்து கிளறி விட்டோம். அப்புறம் நல்லா மூடி வச்சு சிம்லேயே வேக வச்சுருவோம். வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடியாயிருச்சு. நிப்பாட்டிடுவோம். இப்போ வந்து சாப்பாடு வந்து விசில் போயிடுச்சு. இப்போ வந்து திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இருங்க, சூப்பராக வந்துருக்கு பாருங்க சாப்பாடு. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம். அதில் சூப்பராக தான் தக்காளி சோறு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. அங்கிட்டு வந்து பால் இருக்குது காப்பிக்கு. சூப்பரான தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இங்கே வந்து தயிர் பச்சடி செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் வந்து ரெண்டு சைஸ் பெரிய பெரிய சைஸாக எடுத்துருக்கேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி, தேவையான அளவு தயிர் சேர்த்துப்போம். தயிர் வந்து புளிக்காத தயிராக எடுத்துங்க. அப்போ தான் தயிர் பச்சடிக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துப்போம். பொட்டாச்சி வந்து நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுப்போம். தயிர் பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு மசாலா ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு பிரியாணி தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இது வந்து தயிர் வெங்காயம் தயிர் பச்சடி வந்து ரெடியாக இருக்கு. இது இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வந்து சூப்பராக செஞ்சு காமிச்சவங்கள்ட்ட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் செஞ்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி சொல்லு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே